ஊரடங்கு உத்தரவால் சீர்காழியில் பழங்கள் அறுவடை செய்ய முடியாமல் அழுகு வீணாகி வருவதால் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு பகுதியைச் சேர்ந்த மீனா என்பவர் பழம் சாகுபடியை சுமார் பத்து ஏக்கரில் பயிரிட்டுள்ளார் தமிழக அரசு விதித்திருந்த ஊரடங்கு உத்தரவால் வியாபாரிகள் யாரும் பழத்தை வாங்க முன்வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த பழங்கள் அனைத்தும் கடந்த ஒரு வாரமாக விட்டுவிட்டு பெய்த மழையால் அழுகி வயலில் வீணாகி வருகிறது இதனால் ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் செலவு செய்த தொகையை கூட திரும்ப எடுக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இதனால் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருணி போட்டு எங்க ச எல்லாம் சாடிலாம் எங்களுக்குலாம் வீணாக போயிடுச்சுங்க நாங்கள் பூச்சி அடிச்சு போயிடுச்சு நிறையாதான் நகை நட்டுலாம் வச்சு எல்லாம் அது இது அப்படி அப்படியே கிடக்கு நகரத்தில் போகிறதா நாங்கள் வட்டி காசு கொடுக்குறதா ஒன்றுமே செய்ய முடியாது நாங்கள் முடிச்சுட்டு இருக்கோம் எல்லாம் ஆடு மாடு எல்லாம் மேயுது என்ன பார்த்து நீங்கள் செய்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்க உதவி பண்ண சொல்லுங்கள் அரசாங்கம் பற்றி